சூப்பர் ஐடியா ஜீவா, நம்ம அப்படியே பண்ணிடலாம். சூப்பர் ஐடியாவா? அப்படி என்ன ஐடியா? அய்யய்யோ, ஓடி போக பிளான் பண்றாங்களோ. டே பென்சில் மிஸ், குழந்தை பொண்ணுடா அது. சரி அனு, நீ ரெடியா இரு. ஓகேவா? ஓகே. ரெடியாக போறியா? வா அனு வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப எப்படி பிடிக்கிறோம் பாரு. அனு, எங்கம்மா போயிட்டு வர? அது ஜீவா கூட பேசிட்டு இருந்தப்பா. ஏன்பா? ஜீவா கூடயா? எதுக்கு? அப்படி என்ன ரெண்டு பேரும் பேசுனீங்க? நாங்க என்னமோ பேசுவோம், அது எதுக்கு உங்களுக்கு? அனு, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அவெல்லாம் நல்லவனே கிடையாது, எதுக்கு நீ அவங்க கூட பேசிட்டு இருக்க? ஐயோ அப்பா, நீங்க ஜீவாவை தப்பா புரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்க. ஜீவா ரொம்ப நல்லவருப்பா. ஜீவா ஒரு ஃப்ரெண்டா பாருங்க, அப்ப உங்களுக்கு தப்பா தெரியாது. ஓ, ஃப்ரெண்டா பழகறியா? சரி, அந்த ரொம்ப நல்லவர் என்ன சொன்னாரு? உங்களோட ஒரே தொல்லப்பா, கோயில்ல வச்சு ஜோடி சேர்றத பத்தி சொன்னாரு. என்ன திமிரு உனக்கு? என்கிட்ட இவ்வளவு தைரியமா சொல்ற? இத சொல்றதுக்கு எதுக்குப்பா தைரியம் வேணும்? சும்மா எதையாச்சும் வளரிட்டு இருக்கிறது. ஜோடி சேர்றீங்களா? அப்ப இவங்க கல்யாணமே பண்ண போறாங்களா? தலைங்கப்பா, நான் உள்ள போறேன். இரு இரு இரு, என்ன ஜோடி சேர்ற விஷயம், அது என்னன்னு சொல்லிட்டு போ. அட, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கே தெரியும். இப்ப எல்லாம் என்னால சொல்ல முடியாது, அதெல்லாம் சஸ்பென்ஸ். என்ன? எனக்கே தெரியுமா? எப்படி, நீ சொல்லுவியா இல்ல ஊரே வந்து சொல்லுமா? ஊரே வந்து சொல்லுதா? என்னப்பா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு இப்படி எடக்கு மடக்கா பேசுறதே வேலையா போச்சு. போங்கப்பா. அம்மா சொன்ன மாதிரி பகலையும் ஆரம்பிச்சிட்டாரு போல. Damn it! இவன் இப்படி சொல்லிட்டு போறா? ஐயோ கடவுளே, என்னைய காப்பாத்து, என் மகளையும் காப்பாத்து. ஃப்ரெண்டா பழகறன்றா, ஜோடி சேரணும்ன்றா, என்ன நடக்க போதுன்னு ஒன்னும் தெரியலையே. ஐயோ!